நடக்கும் என்று நினைத்து கொண்டு, நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்து கொண்டு விடாமுயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் ஒரு நாள் நம்மை தேடி வரும். அந்த நாள் நம்மை தேடி வந்துவிட்டது. உங்களின் விடாமுயற்சியினால் இன்று திலான் இன்டர்நேஷனல் 10 ஆண்டை வெற்றிகரமாக கடந்து 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதை கொண்டாடும் விதமாக திலான் இன்டர்நேஷனல் குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் திலான் இன்டர்நேஷனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் நிலோஃபா, அட்வொகேட், டைரக்டர் ஆஃப் அப்பா சூப்பர் மார்க்கெட், திலான் இன்டர்நேஷனல் ஓனர் டாக்டர் பாட்சா அவர்களின் மகளாகிய நான் இவ்விழாவினை தொகுத்து வழங்குகிறேன். தமிழகத்தின் முதன்மையான நகரமாகவும் பாண்டிய நாட்டின் பழமையான தலைநகரமாகவும் விளங்கும் இணையில்லா பெருமையுடைய மதுரை மாநகரில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். மதுரையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் ஒரு சில சிறப்புகளை உங்களுடன் பகிர்கிறேன். குலசேகர மன்னனால் வைகை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டு 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான சிறப்புக்குரிய யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்த நகரம். கிபி 1494ஆம் ஆண்டில் அரியநாத முதலியாரால் கட்டப்பட்ட 1000 கால் மண்டபம் அமைந்த நகரம். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலும் விழித்திருக்கும் தூங்கா நகரம் மதுரையாகும். இத்தனை பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய மதுரைக்கு கவிதை தேவையில்லை, பெயரே அழகிய கவிதைதான். பசியோடு சென்றால் இட்லி, பாசத்தோடு சென்றால் மல்லி, பக்தியோடு சென்றால் கோயில், பகையோடு சென்றால் நட்பு, வீரத்துக்கு ஜல்லிக்கட்டு, இனிய தமிழை அழகுற பொழிய செய்யும் ஊர், இவை அனைத்தையும் விட இனிக்கும் தமிழ் பேசும் அன்பான என் மதுரை சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியை துவங்கும் விதமாக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் திலான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மேனேஜரும் இம்மண்ணின் மைந்தனுமாகிய திரு செல்வ பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து திலான் இன்டர்நேஷனல் நிறுவனர், தேசத்தின் நம்பிக்கை பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர், ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிர்வாகி, அனைத்திந்திய தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியின் பொதுச் செயலாளர், அப்பா சூப்பர் மார்க்கெட்டிங் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் எனது தந்தையுமாகிய டாக்டர் பாட்சா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி. அடுத்து முனைவர் குரு ஆறுமுகம், மனிதவள மேம்பாட்டு அலுவலர், கௌரவ முதன்மை ஆசிரியர், தேசத்தின் நம்பிக்கை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முனைவர் குரு ஆறுமுகம் அவர்களுக்கு திலான் இன்டர்நேஷனல் நிறுவனர் அவர்கள் சாலை சால்வை மற்றும் இம்மண்ணுக்கு பெருமையான மல்லி மாலையை அணிவித்து மரியாதை செய்வார். அடுத்து நடிகர் டாக்டர் தாமு, ப்ராஜெக்ட் டைரக்டர், மீடியா சயின்ஸ், எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் தாமு திலான் இன்டர்நேஷனல் நிறுவனர் அவர்கள் மரியாதை செய்வார். சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு
திரு பாலவேல் சக்கரவர்த்தி, நெறியாளர், நியூஸ் 18 தொலைக்காட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தனி ஒருவர் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவர் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் இலான் இன்டர்நேஷனல் நிறுவனர் அவர்கள் மரியாதை செய்வார். அதை தடுப்பேன் நான், சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். திலான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மேனேஜர் திரு செல்வ பாண்டியன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அவையோருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த இனிய விழா, இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவானது திலான் இன்டர்நேஷனல் தொடங்கி 10 வருஷம் முடித்து 11வது வருஷத்தில் நாங்கள் காலெடுத்து வைக்கிறோம். ஒரு ஏற்றுமதி நிறுவனம் வந்து தொடர்ந்து 11 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்றது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதை சாத்தியப்படுத்தியிருக்க எங்கள் தலைவர், எங்கள் நிறுவனத்தின் திரு பாட்சா சார், டாக்டர் திரு பாட்சா சார் அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு குரு ஆறுமுகம் சார் அவர்கள். ஆறுமுகம் சார் வந்து ஏற்றுமதி குறித்து மிகப்பெரிய ஆலோசனைகள் தொடர்ச்சியாக பல நாடுகளுக்கு சென்றிருந்து கொடுத்துட்டு வரவங்க. அவங்க எங்கள் குருநாதருக்கே குருநாதர். ஸோ குரு ஆறுமுகம் சார் அவர்களை சிரம் தாழ்ந்து வரவேற்கிறோம். வணக்கம் சார். பாலவேல் சக்கரவர்த்தி, உங்களுக்கு பரிச்சயமானவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அழகு தமிழில் சிறப்பாக பேசக்கூடிய நெறியாளர். ஸோ பாலவேல் சக்கரவர்த்தி அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அடுத்ததாக விழாநாயகன், மாணவர்களின் இளைய தளபதி சார், சென்னையில் விட்டு தங்கி பிடிச்சிட்டோம். மாணவர்களின் இளைய தளபதி திரு தாமு சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஞானசேகரன் சார், முருகேசன் சார், வருக வருக. நம்மளோட தோழர்கள் மணி அண்ட் டீம், அப்புறம் நம்ம மக்கள், உங்கள் எல்லாரையும் வருக வருக வரவேற்கிறோம். கண்ணாண்ணா அவர்களுக்கு வருக வணக்கம். மற்ற அனைவரையும் வருக என்று வரவேற்று மகிழ்வோடு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.